வணக்கம். நாம் இந்த வீடியோவில் வந்து செங்குந்தர்கள்லாம் முதலியாரா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல செங்குந்தருக்கும் முதலியாருக்கும் ரெண்டு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். செங்குந்தர், செங்குந்தர் அப்படின்னா செங்குந்தம், செங்கம் குட்டல் குந்தம் அப்படின்னா ஒரு கையில் வாளும் இன்னொரு கையில் வேலும் குந்தத்தையும் ஏந்திட்டுருப்பாங்கன்றதுனால இந்த பேர். முதலியார், முதலியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மையானவர்கள், இதுதான் அர்த்தம். அதாவது வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், விஐபி அப்படின்றது தான் அர்த்தம். இந்த முதலியார் பட்டத்தை யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, சோழர்களும் சேரர்களும் பாண்டியர்களும் இந்த மூவேந்தர்களும் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய தர்பார், அதாவது தங்கள் அரசவையில் ஒரு சிலருக்கெல்லாம் மிக முக்கியமான பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. அதாவது தளபதிகள், படைத்தளபதிகள், போர் வீரர்கள், இப்படி பல பொறுப்புகளை கொடுத்துருந்தாங்க. இப்படி கொடுத்தவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், ஒரு பட்டம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முதலியார் கீழே சுமார் 153 பிரிவு முதலியார் இனத்தில் இருக்காங்க. சரிங்க, அதுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் தொகை கொண்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா செங்குந்தர்கள். அதாவது 1.5 கோடிக்கும் அதிகமாக ஒரு மக்கள் தொகை கொண்டு இருக்காங்க. இந்த முதலியார் அப்படி சொல்லும்போது எல்லோரும் வராங்க, அதாவது இந்த 153 பிரிவில் இருக்க ஒரு மக்களும் வராங்க. சரிங்க, அதனால் என்னங்க ஆகும்போது பெரிய பலம் தானேங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த பலத்தில் தான் நம்முடைய பலவீனம் இருக்குது. அதாவது முதலியார் சொல்லும்போது எல்லாருமே ஒன்றா போகிறோம். இப்படி போகும்போது நம்ம அதிகமாக இருக்கோம், அவங்க கம்மியாக இருக்காங்க. ஆனால் அந்த கம்மியாக இருக்க அவங்க பல பெரிய பொறுப்புகளை எடுத்துருவாங்க. அதாவது வந்து இப்போ அனைத்து முதலியார் சங்கம், முதலியார் சங்கம், தமிழ்நாடு பேரவை, முதலியார் பேரவை, இப்படி பல அமைப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பொறுப்புகளில் அந்த இயக்கத்தை நிறுவனர் எல்லாருமே பார்த்திங்கன்னா மற்ற இனத்தர்கள், மற்றவங்க இருக்காங்க, மற்ற முதலியார் இருக்காங்க. ஆனால் செங்குந்தர்கள் வந்து எப்போதும் தொண்டர்களாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி வச்சிட்ருக்காங்க. சரி, அவங்களுடைய நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா தங்களுக்காக ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிறதுக்கும் சமூகத்தில் ஒரு பாதுகாப்பு வேணுன்றதுக்காக மட்டுமே அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதில் அடிமாடாக போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா செங்குந்தர்கள். அவர்கள் அரசியல் அங்கீகாரமும் கிடைக்கிறது இல்லை, எதுவுமே கிடைக்கிறது இல்லை. சரிங்க, முதலியாருக்காக நிறைய பேர் கட்சி நடத்துகிறாங்க, அதில் போகலாமானா அதை விட மோசம். ஒரு லெட்டர் பேட் கட்சியாக தான் எல்லாமே இருக்குது. சரிங்க, அந்த லெட்டர் பேட் கட்சி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் ஆதரவு தெரிவிச்சுட்டு பல சூட் கேஸை அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த செங்குந்தர்கள் எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காமல் எதுவுமே கிடைக்காமல் போயிட்டுருக்கு. அதனால் இனிமேல் நாம் முதலியார் அப்படின்ற பட்டத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. சரிங்க, நாங்கள் தாத்தா பேர் இருக்குது, அது போட்டிருக்கோம், அதெல்லாம் போய் மாற்ற முடியுமா நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு கோவம் வரலாம். நியாயமான ஒன்று தான், இதுவரையிலும் நடந்தது விட்டுருங்க, இனிமேல் வேணாம். இப்போது ஒரு சுமார் ரெண்டு பேரை வச்சுப்போமே, ஒரு பையனும் பொண்ணும் காதலிக்கிறாங்க, ரெண்டு பேருமே முதலியார்னு வச்சுப்போம். இப்போது இவங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க, ஒருத்தர் வேற ஒருத்தர், இன்னொருத்தங்க வந்து செங்குந்தர்னு வச்சுங்க. அவங்க வீட்டில் போய் பெண் கேட்குறாங்களோ இல்லை பையன் கேட்குறாங்களோ போய் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, உங்கள் ஜாதி என்னன்னு கேட்பாங்க. முதலியார் அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், எப்பா 153 பிரிவு மேலே இருக்கே, நீ எந்த பிரிவுன்னு கேட்பாங்க. செங்குந்தர் அப்படி சொல்கிறேன்னு வச்சுங்க. அப்போது நம்முடைய அடையாளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செங்குந்தர். இனிமேல் நம்முடைய அடையாளத்தை தான் பயன்படுத்தணுமே தவிர ஒருபோதும் முதலியார்ன்றதை பயன்படுத்தக்கூடாது. அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். இனிமேல் நமக்கு அடுத்து வர எல்லாருமே தங்களுடைய பேருக்கு பின்னாலும் செங்குந்தர் சேர்த்துக்கணும். என்னப்பா நீ அந்த காலத்தில் சேர்த்துருந்தாங்க, இந்த காலத்தில் என்னப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆந்திரா ஆள்கிற சிஎம் சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பேருக்கு பின்னாடி நாயுடுன்னு போட்டு வச்சுருக்காரு. தெலுங்கானா முதலமைச்சர் வந்து சந்திரசேகர் ராவ்னு போட்டு வச்சுருக்காரு, அகிலேஷ் யாதவும் போட்டு வச்சுருக்காரு, முலாயம் சிங் யாதவ்னு போட்டு வச்சுருக்காங்க. இப்படி பாருங்கள், எல்லாருமே போட்டுட்டு தான் இருக்காங்க, எல்லாருமே இருந்துகிட்டே தான் இருக்காங்கன்னா நாம தான் நம்ம அடையாளத்தை விட்டுட்டு போகிறோம். செங்குன்றது ஒரு பேரோ ஒரு சாதியோ இல்லை, அது ஒரு அடையாளம். அடையாளம் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. செங்குந்தர் பின்னாடி பல கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்குது. நம்மளுடைய அடையாளத்தை நம்ம இழந்துடக்கூடாது. நம்மளுடைய அடையாளத்தை இழந்துட்டால் நாம் நம்மளே இழந்துட்டோம்னு இருக்கும், மனிதம் எல்லாமே போயிடும். அதனால் இனிமேல் நம்ம முதலியார்ன்றத பட்டத்தை பயன்படுத்தவே கூடாது, அறவே கூடாது. இந்த முதலியார் ஐக்கியங்களை நம்ம வேறல்ல கருவறுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். இனிமேல் நாம் செங்குந்தர் என்ற அடையாளத்தை மட்டுமே, நம்முடைய உரிமையை மட்டுமே பயன்படுத்துவோம். வாழ்க செங்குந்தம், வெல்க செங்குந்தர். இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். செங்குந்தர்களும் தமிழ் இனத்தின் ஒரு அங்கம், ஒரு அடையாளம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாழ்க செங்குந்தம், வெல்க செங்குந்தர்.